ஆவியானவரே என்ன பேசுவது என்று நான் கேட்ட பொழுது, மாற்கு 2 அதிகாரத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவானவர் மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூரையை பிரித்து கொண்டு ஒரு திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள். இயேசு அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த சம்பவத்திலே இருந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்படி எனக்குள்ளே ஒரு உந்துதல் வந்தது. அப்போ நான் நினைக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை உந்துவிக்கிறார் அதை உங்களுக்கு பேசுவதற்கு. ஆனால் இன்று வேறு சில விஷயங்களை, நான் யாருக்கும் சொல்லாத சில விஷயங்களை கூட இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு பேசுவார் என்று நம்புகிறேன். ஆயத்தமா? இப்போ இந்த செய்தியிலே நம்ம எல்லாருக்குமே படித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே நாம் ஆவிக்குரிய காதுகளை திறந்து கொண்டு கேட்போம். பாஸ்டர்மார் இருக்கிறீர்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறீர்கள், முதிர்ந்த விசுவாசிகள் இருக்கிறீர்கள், புதிய விசுவாசிகள் இருக்கிறீர்கள், சரி வாலிபர்கள் இருக்கிறீர்கள், பார்ப்போம் ஆண்டவர் என்ன நமக்கு பேசுகிறார் என்று. இந்த சம்பவம் மாற்கு புத்தகத்திலே மாத்திரம் இல்லை, இது லூக்கா சுவிசேஷத்திலும் இருக்கிறது. ஆனால் மாற்கு சுவிசேஷத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்தை மாத்திரம் படிப்போம். பாஸ்டர் அருண் சந்தான் வாசிக்கப் போகிறார் மாற்கு 2 அதிகாரம், ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஓகே, உட்காருங்க பாஸ்டர். ரைட், இப்போ கவனிங்க. இப்போ என்ன நடக்கிறது, அநேக நாட்களுக்கு பிறகு அல்லது சில நாட்களுக்கு பிறகு இயேசுவானவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போகிறார். ஏனென்றால் அவருடைய ஊழியத்தை அவர் செய்யும் பொழுது அவர் தனது இடமாக நகரமாக ஏற்படுத்தி கொண்டது கப்பர்நகூமை. அவர் பிறந்தது பெத்லகேமிலே, 4 ஆண்டுகள் வளர்ந்தது எகிப்திலே, அப்புறம் அவர் 30 வயது வரை வாழ்ந்தது நாசரேத்திலே. ஆனால் அவர் 3 வருடம் ஊழியம் செய்கிறார் அல்லவா. அந்த 3.5 ஆண்டுகள் அவர் செய்த ஊழியங்களை அவர் செய்யும் பொழுது அவர் கப்பர்நகூமிலே இருந்து கொண்டு செய்தார். சரித்திரத்திலே நமக்கு சாதகங்கள் உண்டு. அவர் பேதுருவினுடைய வீட்டிலே ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து தான் தங்கியிருந்தார் என்று. அதையெல்லாம் நிரூபிக்க இப்பொழுது எனக்கு நேரமும் கிடையாது, தேவையும் இல்லை. ஆனால் என்னோட இஸ்ரவேல் வந்தவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரியும், கப்பர்நகூமிலே வைத்து நான் அதை விளக்கப்படுத்துவேன். எப்படி நமக்கு ஆதாரபூர்வமாக தெரியும், பேதுருவின் வீட்டிலே தான் இவர் இருந்தார் என்று. அப்போ கப்பர்நகூமிலே இருந்த ஒரு பெரிய வீடு யோனா என்கிறவருடைய வீடு. அது அந்த பழைய ஏற்பாட்டிலே மீன் விழுங்கியதை அந்த யோனா அல்ல, சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய தந்தையாகிய யோனாவினுடைய வீடு. ஏனென்றால் பேதுருவினுடைய அப்பா பெயர் யோனா. அந்த வீட்டிலே ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து இயேசுவானவர் அங்கே தங்கி இருந்துதான் 3 வருடங்கள் ஊழியம் செய்கிறார். ஆகவே அவர் வீட்டில் இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறதே, அப்போ அவர் தங்கியிருந்த அந்த சீமோன் பேதுருனுடைய வீட்டைத்தான் அது குறிக்கும். ஓகே, அப்போ சில நாட்களுக்கு பிறகு அவர் கப்பர்நகூமுக்கு வருகிறார். அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். எங்கே எங்கே இருந்து வருகிறார்கள்? லூக்கா புத்தகத்தை பார்த்தால் அதிலே அவர் சொல்லுகிறார், கலிலேயாவிலே இருந்து வந்தார்களாம், தெக்கப்போலியிலே இருந்து வந்தார்களாம், எருசலேமிலே இருந்து வந்தார்களாம், மற்றும் கலிலேயாவின் இதர பிரதேசங்களில் இருந்தெல்லாம் வந்தார்களாம். 100 கணக்கானோர் வரவில்லை, 1000 கணக்கானோர் வந்தார்கள். அப்போ வந்தவர்கள் இப்போ அந்த வீட்டை வீட்டுக்குள்ளே நுழைந்து வீட்டுக்கு வெளியே எல்லாம் இருக்கிறார்கள். அந்த 2 வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் பாருங்கள். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வாசலிலே கூட நிற்க முடியாத படிக்கு இடம் இல்லையாம்,
இப்போ இந்த இடத்துல இருக்கிற நாம் அனைவருமே கிறிஸ்தவர்கள், அப்படித்தானே? நமக்கு சரியான ஆசை கர்த்தர் நம்மை ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று, அப்படித்தானே? நமது வீடு ஊழியத்துக்கு பயன்படுத்தப்பட்டால் நன்றாய் இருக்குமே என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், எந்த தெய்வமே வேண்டாண்டா சாமி, எங்கள் வீட்டில் எந்த ஒரு பைபிள் ஸ்டடியும் நடத்தவே வேண்டாம், இருந்த பிரச்சனை போதும், இருக்கிற பிரச்சனை போதும் என்று. அவர்களை தவிர வேறு அநேகர் தங்கள் வீடுகளிலும் ஊழியங்கள் நடந்தால் நல்லது என்று நினைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு, அப்படித்தானே? இப்போ இயேசு நம்மோடு இருக்கிறார், அது வேறு, நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆனால் இயேசுவானவர் நமது வீட்டிலே வர வேண்டும், நம்முடைய வீட்டை ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றவர்கள் இருக்கிறோம். ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் இருக்கிறோம், ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறோம். ஆனால் அப்படி ஊழியம் செய்யும் போது என்ன என்ன விஷயங்கள் நடக்கும் என்று இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். புரிகிறதா? சரி, இதில் முதலாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்படி ஜனங்கள் வரப்போகிறார்கள் என்று இயேசுவோ அந்த வீட்டாரோ அறிந்திருந்தார்களா? நிச்சயமாக இல்லை. இயேசு எங்கே போனாலும் மக்கள் தேடி தேடி வர ஆரம்பித்த காலம், இது ஊழியம் ஆரம்பித்த காலம். மாற்கு புத்தகத்திலே 16 அதிகாரங்கள் உண்டு. இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது? 2 அதிகாரத்தில் நடக்கிறது. அதாவது இயேசுவானவர் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த காலத்திலே நடக்கிறது. புரியுதா? ஒரு 2 ஊழியம் செய்து விட்டு இது நடந்தால் எல்லாருக்கும் தெரியும், இயேசு போகிற இடங்களுக்கெல்லாம் மக்கள் வருகிறார்கள் என்று. ஆனால் இது ஆரம்பம் அல்லவா? ஆரம்பத்திலே இப்படி இயேசு எங்கே போனாலும் மக்கள் வருவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தது இல்லை. ஆகவே இது ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம். அந்த வீட்டாருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த வீட்டிலே பேதுரு, அவருடைய மனைவி, பேதுருவினுடைய மாமி, இன்னும் யார் யாரோ எல்லாம் இருந்தார்கள், அந்திரேயா, அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்படி ஜனங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து வாசலிலேயும் நின்று இடம் கொள்ளாமல் போகும் அளவுக்கு நிரம்பும் பொழுது. யோசித்து பாருங்கள். முதலாவது ஒரு சிலர் வருகிறார்கள், வந்தால் அந்த வீட்டுக்காரர்கள் கேட்டிருப்பார்கள், யாரை பார்க்கணும்? இயேசு. வாங்க வாங்க உட்காருங்க. பெரியவர்களே, நம்ம பரிசேயர்கள் வந்திருக்கிறார்கள், சதுசேயர்கள் வந்திருக்கிறார்கள், வேத பாரகர்கள் வந்திருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் வந்திருக்கிறார்கள். லூக்கா புத்தகம் சொல்லுகிறது. லூக்கா புத்தகத்தில் இந்த சம்பவம் சொல்லும் பொழுது வந்தவர்களை எல்லாம் விபரிக்கின்றது, மாற்கு அதெல்லாம் சொல்லவில்லை. அப்போ பெரியவர்கள் வராதவர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது அவர்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அடடா, நம்ம இயேசுக்கு ஒரு ரூம் கொடுத்தபடினால நூற்றுக்கு அதிபதிகள் எல்லாம் வருகிறார்கள், பரிசேயர்கள் எல்லாம் வருகிறார்கள், இந்த ஆலய உத்தியோகத்தர்கள் வருகிறார்கள், இந்த ஜெப ஆலய தலைவர் எல்லாம் வருகிறார். அப்போது வாவ், ஒரு நல்ல விஷயம், அப்படி தானே? ஆனால் என்ன நடந்தது? ஆரம்பத்திலே வந்தவர்கள் வந்து ஆங்காங்கே இருக்கைகளிலே அமர்ந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு வருகிறார்கள், 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 வந்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியிலே கட்டுப்படுத்த முடியாமல் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். அப்போ இவர்கள் வரும் பொழுது இவர்களோடு யாரெல்லாம் வருவார்கள்? பிள்ளைக்குட்டிகளும் வரும். இப்போ பிள்ளைக்குட்டிகளை வைத்திருப்பவர்களுக்கு தெரியும், பிள்ளைக்குட்டிகளை நாங்கள் கொண்டு போகிற இடத்திலே அடக்கி வைப்பது சிரமமான விடை. மாமாவா இல்லையா? புள்ள பெற்ற எல்லாருக்குமே தெரியும், அந்த பிள்ளைகள் சின்ன வயதாக இருந்த, இந்த ஜெரமி சைஸில், அப்புறம் அந்த அங்கே 2 இருக்குது, இந்த அங்கே 2 இருக்குது, இதுகளை இப்படி இவங்க வச்சிருக்கிறது இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அற்புதம். இந்த அற்புதத்தை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்கள். அற்புதங்கள் நடக்கும் பொழுது அதை ரசிக்க பழக வேண்டும். இந்த பிள்ளைகள் உடையிலே ஓடி கத்தி பொருட்களை புரட்டும் பொழுது எரிச்சல் அடைய தெரிந்த நமக்கு இப்படி அமைதியாக இருக்கும் பொழுது ரசிக்கவும் தெரிய வேண்டும். விளங்குதா? ஏனென்றால் இவர்களை இப்படி வைத்திருப்பதற்கு அந்த அம்மா அப்பா எவ்வளவு போராட்டம் போராடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் பிள்ளைய பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து ஓடுனா சோற்றுக்கு வந்து வாயை மூட்டிக்கிட்டு இருக்கணும்,
எத்தனை பேர் கிள்ளு, எத்தனை பேர் சுண்டி, எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை நீங்கள் ரசிக்க பழக வேண்டும். ஆனால் அங்கே அப்படி அல்ல. எல்லாரும் பெற்றார், எல்லாரும் இயேசுவை தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு பிள்ளைகளை மேய்ப்பதற்கு உணர்வு வராது. அப்போ பிள்ளைகளுக்கு இயேசு இருக்கிறாரா, இது இன்னொருவருடைய வீடா, அதெல்லாம் தெரியாது. அது போகும், கண்டதையே எடுக்கும், அதை இழுக்கும். ஒரு விஷயத்தை இழுக்கும் போது அது பொருளும். இப்ப அந்த வீட்டுக்காரங்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க என்ன நடக்குது. ஐயோ, கூட்டம் 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 கூட்டம், கடைசியில அந்த வீட்டுக்காரர்களை ஒருவர் இந்த சுவரோடு, அடுத்தவர் அந்த சுவரோடு, ஒருத்தர் இந்த சுவரோடு, இப்படி இறுகி இருக்கும்போது உள்ளுக்கு ஒரு சத்தம் கேட்குது, டலாங் அப்படின்னு. ஐயோ, என்னமோ ஒண்ணு விழுந்துருச்சு, எவனோ உடைச்சிட்டான், போய் பார்க்க கூட முடியாது, ஏன்னா அவ்வளவு டைட். விளங்குதான் உங்களுக்கு? அப்படி இடம் கொள்ளாமல் மக்கள் வந்து இப்பொழுது நெருக்குகிறார்கள். அப்போ இப்போ இவர்கள் கொஞ்சம் வசதியானவர்கள். யார்? அந்த யோனா, பேதுரு, என்னுடைய அப்பா கொஞ்சம் வசதியானவர். அவர்களுடைய வீடு ரொம்ப பெரிதா இருக்கும். அந்த வீட்டிலே விசேஷமான சில இருக்கைகள் இருக்கும். இப்போ அந்த விசேஷமான இருக்கைகளிலே சின்ன பிள்ளைகள் வந்த அந்த சப்பாத்தோடு ஏறி ஆடுது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ரொம்ப அதிகமா செலவழிச்சு நல்ல ஒரு சோஃபா செட் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த சோஃபால நீங்களே உட்கார மாட்டீங்க. எங்க அம்மா அந்த காலத்துல ஒரு சோஃபா வாங்கினாங்க, வாங்கி துணி போட்டு மூடிட்டாங்க. நானும் என்னுடைய அண்ணாவும் உட்கார்ந்தாலே திட்டு, அதுலயே உட்கார. எங்க வீட்டுக்கு தானே வாங்கினீங்க, நாங்க உட்கார. அது விருந்தாளிக்கு, நீ அந்த பச்சை இதுல உட்காரு, சரியா? அப்போ நாம் கூட உட்காருவதற்கு யோசிக்கும் அந்த அழகான விலை உயர்ந்த அந்த சோஃபாவிலே ஷூஸோட அந்த சின்ன புள்ளை ஏறி அதுல இப்படி 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 குதிச்சு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? சில சில பிள்ளைகள் உங்களோட சோஃபால குதிக்கும் போது உங்க நெஞ்சில குதிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா? ஆமாவா? ஆனா ஒன்னும் சொல்ல முடியாது. அம்மா அப்பா கோவிச்சுக்கிருவாங்க, வந்தவங்க அப்செட் ஆகுவாங்க. அப்போ அந்த நேரத்திலே அந்த கட்டுப்பாட்டை விதிப்பவரை மற்றவர் அர்த்தத்தோடு பார்ப்பார். இப்ப எங்க வீட்டுல கட்டுப்பாடு விதிக்கிறது யார் தெரியுமா? அதோ அவங்க. மெர்சி மேடம், நாய் உள்ளுக்கு கொண்டாடாதீங்க, நாய் முடியெல்லாம் வருது அந்த சோஃபா உள்ள. கால கீழவை இப்படி இருக்கும்போது சில பேர் வருவார்கள், தங்கள் இரண்டு மூன்று பிள்ளைகளோடு வருவார்கள், என்னை பார்க்க வருவார்கள். என்னை பார்க்க அவர்கள் வரும் பொழுது அந்த பிள்ளைகள் சப்பாத்தோடு அந்த சோஃபால ஏறும். எந்த சோஃபா? அந்த நம்ம கால மேல வைக்க முடியாதே அந்த சோஃபால ஏறி குதிக்கும். அப்ப இன்னொன்னு அந்த அந்த அதுல வச்சிருக்கிற தலைவாணி எடுத்து அங்க வீசும், அது பூ போச்சுல பட்டு அது விழும். இதெல்லாம் நடக்கும் போது நான் மேசிய அர்த்தத்தோட பார்ப்பேன், எங்க இதை நிறுத்து பார்ப்போம் அப்படின்னு. அவளும் என்னைய அர்த்தத்தோட பார்ப்பா. அவ பார்க்கிற பார்வையில் என்ன தெரியுமா கேள்வி? வந்தவங்க உங்களை தானே பார்க்க வந்தாங்க, ஆஃபீஸுக்கு தான் போட்டிருக்கு, அங்கேயும் நாக்காளி போட்டிருக்கு தானே, ஏன் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தேங்க, இது உங்கள் தவறு. ஐயோ, இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? யாருமே கை தூக்கலை பாருங்க, யாருமே கை தூக்கலை. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கு 2 அதிகாரத்து அந்த வீட்டாரனுடைய உணர்வை. ஆரம்பத்தில் இந்த பெரியவர்கள் எல்லாம் வந்த பொழுது ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், இயேசுவுக்கு ஒரு அறை கொடுத்தபடியினால், இந்த அறை இல்லை தங்கும் அறை கொடுத்தபடியினால் பெரியவர்கள் எல்லாம் வருகிறார்கள், வராதவர்கள் எல்லாம் வருகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்களே யோசிப்பார்கள், அநியாயம் இந்த இயேசுவுக்கு ரூம் கொடுத்தது, வீடு நாசமாகிறதே என்று. அப்போ வீடு இந்த மாதிரி இழுத்து போடப்படும் போது இயேசுவானவர் என்ன செய்ய வேண்டும்? அவரை அல்லவா பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர் சொல்ல வேண்டும், எல்லாரும் வெளியே வாங்க, நான் வெளியே வந்து உட்கார்றேன்,
யாரும் உள்ளுக்கு வரவேனா ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அந்த அதில் உட்காராதீங்க வாங்க, ஏதாவது செய்யணுமா இல்லையா. அவர் என்ன செய்கிறார், அவர் அவர்களுக்கு அந்த அந்த கடைசி லைன், இரண்டாவது வசனத்தின் கடைசி லைன், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இதுதான் இயேசு. இயேசுக்கு எது முக்கியம்? வசனத்தை போதிப்பது தான் முக்கியம். இங்கே எவண்ட சோஃபா சீரடியுது, எவண்ட பூ போச்சு உடையுது, எவண்ட தலைமண்டை இடியுது, இதில் வேற ஒன்று வந்து கறிக்கொட்டையை கொண்டாந்து அந்த சவத்தில் வரைஞ்சிக்கிட்டு இருந்திருக்குமா இருக்கும். ம், பேதுருட மாமி அதை பார்த்து. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நமது இயேசுவுக்கு வசனம்தான் முக்கியம். இயேசுவானவருக்கு வசனம் தான் முக்கியம். இப்படி இருக்கும் பொழுது அடுத்த வசனம், வாலிபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். சரி, இந்த நாலு நண்பர்களையும் பற்றி நான் பேச விரும்புகிறேன். யார் இந்த நாலு நண்பர்கள்? நாலு பேர். அந்த நாலு பேர் நாலு நண்பர்களாக இருக்கட்டும், நாலு உறவினர்களாக இருக்கட்டும், ஆனால் நிச்சயமாக நாலு ஆண்கள் என்று நமக்கு வாசிக்கும் போது தெரிகிறது. இப்போ அந்த நாலு பேரும் திமிர்வாதக்காரனை இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறார்கள். உள்ளே கொண்டு போக முடியாதபடி நிறைய ஜனக்கூட்டம் தடை. அவர்கள் மனம் சோர்ந்து போனார்களா, பின்வாங்கினார்களா? இல்லை, அவர்கள் எப்படியாவது இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவனிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி செய்யாத செய்யக்கூடாத ஒரு தவறையே செய்கிறார்கள். இன்னொரு யாரோ மனிதர்களுடைய கூரையிலே ஏறி, கிரேக்க மொழியில அழகாக எழுதியிருக்கும் அந்த ஓட்டை உடைத்து என்று இருக்கிறது, தமிழில் பிரித்து என்று இருக்கிறது. உங்களுக்கு டாய்ச் பைபிள் இருந்துச்சுன்னா அதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்குதுன்னு எனக்கு தெரியலை, கொஞ்சம் பாருங்கள் தம்பி, டாய்ச் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? ஓட்டை அழகாக ஒன்று ஒன்றா பிரித்து மாதிரி இருக்கா, இல்லாட்டி பிச்சின்னு இருக்கா, பிரித்துன்னு இருக்கா? ஐயோ இல்லை, உண்மையாக கிரேக்க சொல் வந்து என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் அதை உடைத்து உடைத்து கூரையை பீத்து கொண்டு அவர்கள் அவனை இறக்குகிறார்கள். இப்போ விசேஷமாக நான் வாலிபர்களிடத்தில் கேட்கிறேன், உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள், சபைக்குள்ளே இருப்பார்கள், படிக்கிற பாடசாலையில் இருப்பார்கள், உங்களுடைய வீட்டிலே கிராமத்தில் இருப்பார்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களை இயேசுவினிடத்துக்கு நடத்துகிறவர்களா, அல்லது இயேசுவை விட்டு வெளியே நடத்துகிறவர்களா? இந்த திமிர்வாதக்காரன் எவ்வளவு பாக்கியசாலி என்றால், அவனுடைய அந்த நாலு நண்பர்களும் வேத அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள், வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாலு பேரும் உறவினர்களாய் இருக்க வாய்ப்பில்லையாம், நண்பர்களாம். வேத அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி தானே சொல்லுவார்கள். அப்போ சரி, அவர்கள் உறவினர்களாயே இருக்கட்டுமே, நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், எல்லாரிடத்திலும் கேட்கிறேன், நீங்கள் பழகுகிறவர்கள், உங்களுடைய நண்பர்கள், யாரோடு அதிகமாக வாட்ஸ்அப் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், யாரோடு அதிகமாக வீடியோ சேட் பண்ணுகிறீர்கள், யாரோடு அதிகமாக நேரம் செலவழிக்கிறீர்கள், விடுமுறைக்கு யாரோடு சேர்ந்து பிரயாணம் போகிறீர்கள், யார் வீட்டுக்கு அடிக்கடி போகிறீர்கள், யார் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருகிறார்கள், இவர்கள் உங்களை இயேசுவினிடத்துக்கு நெருக்குகிறார்களா? தடைகள் வந்தாலும், எந்த விதமான பிரச்சனை வந்தாலும், அவைகளையும் தாண்டி உங்களை தள்ளி வற்புறுத்தி பிரச்சனைகளுக்கு உள்ளாக கூட உங்களை இயேசுவை நோக்கி தள்ளுகிறார்களா, அல்லது அவர்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது இயேசுவை விட்டு தூர உலகத்துக்கு, இன்பத்துக்கு, குதூகலத்துக்கு உங்களை இழுக்கிறார்களா? இதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அந்த திமிர்வாதக்காரனுக்கு இருந்த அந்த அதிர்ஷ்டம், அந்த பாக்கியம் இன்று நம் அநேகருக்கு இல்லை தெரியுமா?
இன்று நம் அநேகருக்கு இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன், எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு டல்லா இருக்கு. ஓ, டல்லா இருந்தா ஏன் போறேன், இரு ரெஸ்டடே, இப்படி அதுதான் நமக்கு இருக்கு, விளங்குதா? ஆனால் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சகல தடைகளையும் தாண்டி இயேசுவனிடத்திலே கொண்டு சேர்க்கிற நாலு பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த நாலு பேர் நிமித்தம் அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆசீர்வாதம். உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேரை நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேரை தூக்கி எறிந்து விடுங்கள். அது எவ்வளவு முக்கியமான நண்பர்களாக இருக்கட்டும், எவ்வளவு முக்கியமான உறவுகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவ உறவுகளாக இருந்தால் கூட அப்படித்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே யாரோடு நாம் பழகுகிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் தீர்மானித்து சரியானவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம், பிசாசு நம்மை பின்வாங்க வைக்க பார்த்து கொண்டிருக்கிறான். சரி, இப்போ நாலு பேரும் ஏறி அந்த கூரையை பீக்கிறார்கள். அப்போ இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டார் அந்தந்த இடங்களில் இறுகி போய் ஜனக்கூட்டத்தில் இருக்கிறார்கள். திடீரென துண்டு துண்டாக என்னமோ விழுகிறது கீழே. பார்த்தால் கூரையை பீக்கிறார்கள். அப்போ என்ன என்ன தோன்றும், யாரது யாரது கூரையை பிக்கிறது? குறைந்தது இயேசு ஆவது அவர்களை பார்த்து ஏண்டா கூரையை பிக்கிறீர்கள் சொல்லணுமா இல்லையா? இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க அடுத்த வசனத்துல. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஐயோ, திமிர்வாத காரணி நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். என்ற தெய்வமே, அவர்கள் பிரிக்கும் போது இயேசு எதை பார்த்திருக்க வேண்டும்? அவர்கள் செய்கிற கெட்ட வேலையை பார்த்திருக்க வேண்டும். இங்க இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, அந்த நாலு பேரும் செய்தது நல்ல வேலையா கெட்ட வேலையா? திமிர்வாதக்காரனுக்கு நல்லது, அந்த வீட்டுக்காரர்களுக்கு எவ்வளவு கெட்டது? ரொம்ப கெட்டது. கூரைய உடைச்சா அது கெட்ட வேலை. அப்போ அதுல ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் இருக்கிறது. திமிர்வாதக்காரனுக்கு நல்லது, அந்த வீட்டாருக்கு கெட்டது. இப்ப அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே இருந்த நல்லது பெரிதா கெட்டது பெரிதா? கெட்டதுதான் பெரிது. ஏனென்றால் இதனால் ஒரு 1000 பேருக்கு நல்லது நடக்க போகிறது என்றால் பரவாயில்லை, ஆஃப்டர் ஆல் ஒரு ஆள். இப்போ இப்படி நடந்திருக்க முடியாதா? சரி, ஜனக்கூட்டம் அதிகமாகிவிட்டது, திமிர்வாதம் தானே, மூச்சிறுகி போகவில்லையே. இப்போ மூச்சிறுகி போய் மூச்செடுக்க முடியாமல் இருக்குன்னா, சரி, இன்னொரு 5 நிமிஷத்துல இவனுக்கு எதுவும் செய்யாட்டி செத்துருவான். இது திமிர்வாதம். எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் அப்படி கிடந்தானோ, சரி, இன்னமும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க முடியாதா? ஓரத்திலே அவனுடைய படுக்கையை வைத்துக் கொண்டு இவர்கள் காத்திருக்க வேண்டியது. இயேசுவானவர் பிரசங்கம் செய்த அற்புதங்களை செய்த பிறகு வந்தவர்கள் எல்லாரும் கலைந்து போவார்கள் அல்லவா? எல்லாரும் போகும் வரை பொறுமையாய் இருந்து இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு போய் சுகத்தை பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க? இது திமிர்வாதம், இது அவசர இமர்ஜென்சி அல்ல. அவன் உயிர் போய் கொண்டிருக்கவில்லை, புரியுதா? அப்போ கொஞ்சம் பொறுமையாய் இருந்து யாருக்கும் கரைச்சல் கொடுக்காமல் எந்த ஒரு கூரையும் உடைக்காமல் செய்து இருக்கக்கூடிய வேலையை அவசரப்பட்டு இவர்கள் செய்தது கெட்ட வேலையா இல்லையா? கெட்ட வேலை. ஆனால் இயேசுவானவர் அதற்குள்ளே அந்த அவசரத்துக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பார்த்தார். அந்த நாலு பேருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருந்தது தங்கள் நண்பனை குறித்து என்றால், இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நீ இப்படி இருக்கக்கூடாதடா, உன்னை உடனே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே உனக்கு சுகத்தை பெற்றுக் கொடுப்போம். இதுதான் உண்மையான அன்பு.
அந்த கெட்ட வேலையை கூட செய்ய வைத்து அதன் மூலம் இவனுக்கு விடுதலையை பெற்று தருகின்ற அந்த அன்பு. இந்த அன்புள்ள நண்பர்கள், இந்த அன்புள்ள உறவினர்கள் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு இந்த நண்பர்களை போல இருக்க வேண்டும். அவர்களுக்கு இயேசு அண்டை அவர்களை கொண்டு வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். சரி, உங்களுக்கு ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆவிக்குரிய திமிர்வாதக்காரர்கள் அல்லவா? ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்படாதவர்கள் வியாதி உடையவர்கள். என்ன வியாதி? பாவம் என்கின்ற வியாதி உடையவர்கள், பாவம் என்கின்ற திமிர்வாதம் உடையவர்கள். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் ரட்சிக்கப்படாத நண்பர்களோடு மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் பழகி கொண்டும் இன்னும் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? நீங்களே உங்களுக்கு பதிலை சொல்லிக் கொள்ளுங்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எத்தனை ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இருக்க முடியும்? படிக்கிற உங்களுடைய பாடசாலையிலே ரட்சிக்கப்படாத நண்பர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு இருக்க முடியும்? உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே, உங்கள் இன்ஸ்டாகிராமிலே, உங்கள் ஃபேஸ்புக்கிலே எத்தனை ரட்சிக்கப்படாத நண்பர்கள் உங்களோடு இருக்கிறார்கள்? எத்தனை ரட்சிக்கப்படாதவர்களோடு நீங்கள் சேட்டிங் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களில் எத்தனை பேருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள்? இல்லை என்றால் அந்த திமிர்வாத காரணுக்கு கிடைத்த நண்பர் போல உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அமையவில்லை. நீங்கள் அந்த ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்கு ஒரு கேட்ட நண்பர். விளங்குதா? வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கும் சொல்லுகிறேன். உங்கள் ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கெட்ட உறவினர்கள், நீங்கள் கெட்ட நண்பர்கள், சுயநலவாதிகள். ஆகவே இந்த இரண்டு விஷயங்களை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே சரிப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய நண்பர்கள் நம்மை இயேசுவின் இடத்துக்கு கொண்டு போகிறார்களா, இல்லை அவரை விட்டு தூரப்படுத்துகிறார்களா? நாம் நமது நண்பர்களை இயேசுவின் இடத்துக்குள் நெருக்குகிறோமா அல்லது இயேசுவை விட்டு தூரப்படுத்துகிறோமா? ஒருவேளை சில நேரம் இந்த இடத்துல இருக்கிற நாம் அப்படி இருக்கலாம். நாமும் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்மோடு இருக்கிற இன்னொரு ஆளும் ரட்சிக்கப்பட்டவர், சரியா? அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ஏதாவது ஒரு தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செய்ய சொல்லுகிறார். நாம் அதை நிறுத்துகிறோமா அல்லது அவரோடு சேர்ந்து செய்கிறோமா, அல்லது நான் செய்ய மாட்டேன் நீ செய் என்று அவரை உற்சாகப்படுத்துகிறோம்? விளங்க நான் சொல்றது, யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த நாலு பேர், அந்த திமிர்வாதக்காரன், அந்த அவர்களிடத்தில் இருந்து நாம் படிக்க வேண்டிய இந்த விஷயத்தையும் நாம் படித்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு என்ன செய்கிறார்? அவர்களுடைய விசுவாசத்தை காண்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கிறார், தான் தேவன் என்பதனை காட்ட. ஏன்? வந்திருக்கிற பெரியவர்களில் பரிசேயர்கள் உண்டு, சதுசேயர்கள் உண்டு, வேதபாரகர்கள் உண்டு, ரோம அரசியல் சம்பந்தப்பட்ட நூற்றுக்கு அதிபதிகள் உண்டு, இப்படிப்பட்டவர்கள் உண்டு. சரி, இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் தேவன் மனுஷனாய் வரக்கூடியதை நம்பாதவர்கள். இயேசு தேவன் என்று நம்பவே மாட்டாதவர்கள். அவர் அவர்களுக்கு தெரியும்படி அவர் ஒரு வேலையை செய்கிறார். என்ன அவர் செய்கிறார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிறார். யூத கலாச்சாரத்தின்படி பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் தேவன் ஒருவருக்கே உண்டு. உடனே அவர்கள் யார்? அந்த யூத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், அவர்கள் கசாமுசா கசாமுசா என்று பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக் கொள்கிறார்கள்? இவன் யாரடா தேவனை போல பாவங்களை மன்னிப்பதற்கு? வாசிங்க. அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவ தூசனம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ இப்போ இப்போ சொல்லுங்கள், ஏன் இயேசு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார்? அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்ல, அதை எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம், அங்கு இருப்பவர்களுக்கு நான் தேவன் என்று காட்டுவதற்காக. விளங்குதா? இப்போ விளங்குதா உங்களுக்கு? சும்மா சுகம் கொடுத்திருக்கலாம் அல்லவா, அல்லது இவர்கள்லாம் போன பிறகு பாவத்தை மன்னித்திருக்கலாம்.
வேண்டுமென்றே சுகத்தை கொடுக்க முதல் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு காட்டுகிறார் நான் தேவன் என்று. அப்போ அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான். இப்போ சில இந்த சில மொக்கர்கள் இருக்கிறார்கள், ஞானிகளைப் போல பேசுவார்கள் ஆனால் முட்டாள்கள். அதில் ஒருவன் தான் இந்த டாக்டர் ஜாக்கீர் நாயக் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு இஸ்லாமிய ஒரு அறிஞன், நல்ல அறிவாளி, நல்ல ஆங்கிலம், நல்ல அராபிய புலமை, குரான் சம்பந்தமான நல்ல அறிவு இருக்கிறது. ஆனால் இந்த வேதத்தை குற்றம் சுமத்துவதில் ரொம்ப பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் அறிவு கிடையாது. அந்த டாக்டர் ஜாக்கீர் நாயக் சொல்லுவது என்னவென்றால், இயேசு ஒருபோதும் தன்னை தேவன் என்று சொல்லவில்லை. இந்த அற்புதத்திலே கூட இயேசு என்ன செய்கிறார், தேவன் நான் தான் என்று நிரூபிக்க உன் பாவங்கள் உனக்கு. எப்படி இயேசு அவனை மன்னிக்கிறார் பாருங்க. அந்த அந்த எப்படி இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதன காரணம் நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற தெய்வமே. இயேசுவுக்கு என்ன வயது? 30. மத்தேயு மாற்கு 2 இது. மாற்கு ஒரு 10 தாண்டி போனால் இயேசுவுக்கு 32-33 வயதை நெருங்குகிறது. 15-16 போகும்பொழுது இயேசுவுக்கு வயது 33. ஆனால் மாற்கு 2 இயேசுவுக்கு எத்தனை வயது? 30. யூதர்களுக்கு 30 என்பது நமக்கு ஒரு 18 பையனை போல. 18 பையன், எனக்கு தெரியல உங்களுக்கு எத்தனை வயது? 20. 2 முந்தி நீங்கள் ஒரு நோயாளியை பார்த்து மகனேன்னு கூப்பிடுவீங்களா தம்பி? இப்போ கூட கூப்பிட மாட்டீங்க தானே. 20 கூட இவர் கூப்பிட மாட்டார். யார் ஒரு நோயாளியை பார்த்து மகன்? இப்போ சின்ன பிள்ளையவா கொண்டு வந்தாங்க, கவனிங்க, ஒரு சின்ன பிள்ளையவா கொண்டு வந்தாங்க. யாரை கொண்டு வந்தார்கள்? ஒரு 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 பெரிய ஆளை கொண்டு வருகிறார்கள். அப்போ ஒரு பெரிய ஆளை பார்த்து மகனே என்று சொல்லுகிறதற்கு அந்த ஆள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பிரஸ்பிட்டோரேஸ் கிழவனாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்தில் இயேசு வெறும் 30 ஒரு பையன். இந்த தம்பி 2 முந்தி மாதிரி அவர் இவனை பார்த்து மகனேங்கிறாரே, விளங்குதா எப்படி அவங்களுக்கு ஆவியாத்துமா சர்ற இடம் மாதிரி இருக்கும்? இப்போ சொல்லுங்கள், அப்படி ஒரு ஆளை பார்த்து மகனே என்று அழைப்பதற்கு அந்த நபர் ஒரு உறவுக்காரராக இருக்க வேண்டும், அல்லது கிழவனாக இருக்க வேண்டும், அல்லது தேவனாக இருக்க வேண்டும். விளங்குதா? மகனே என்று அவர் கூப்பிட்டு நான் தானடா உன்னை சிருஷ்டித்தவர் என்று காட்டி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகிறது என்று ஒரு தேவனாக பேசுகிறார். வாவ்! மற்ற 2 அற்புதத்திலே இயேசு தன்னை தேவனாக காட்டுகிறார். இப்போ அவர்கள் எல்லாரும் கசாமுசா, அவர்களுக்கு அது ஒரு குழப்பமாய் வருகிறது. அப்புறம் அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். அதோடு போதும், தேவன் மகிமைப்படுகிறார். இப்போ இந்த சம்பவத்தில் இயேசுவானவர் அவனுடைய பாவங்களை முதலாவது மன்னித்து விட்டு அப்புறம் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இதிலே கர்த்தர் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? நீங்கள் நோயாளிகள் யாருக்காவது சுகம் வேண்டி ஜெபிக்கும் பொழுது, அல்லது பிசாசு பிடித்தவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது, அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரலாம். ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஜெபித்து அவர்களுக்கு சுகம் வரலாம். நீங்கள் பிசாசை துரத்தினால் அந்த பிசாசு ஓடும். ஆனால்
அவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் அவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை, தன் ஜீவனை அவன் இழந்து போனால் அவனுக்கு கிடைக்கும் லாபம் என்ன? ஆகவே அவனுக்கு சுகம் கிடைத்து என்ன, பிசாசு ஓடி என்ன, ரட்சிப்பு வராவிட்டால் அந்த சுகம் கிடைத்ததும் விருதா, அந்த பிசாசு ஓடினதும் விருதா? ஆகவே நீங்கள் யாருக்காவது ஜெபிக்கும் பொழுது, ஒன்று அதற்கு முன்னே அல்லது அதற்கு பிறகு, அவர்களை இரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியுமா என்று பார்த்து அதை செய்யுங்கள். இல்லாவிட்டால் வேற்று மதத்தவர்கள் நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்களால் சுகத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் தெய்வம் தங்களுக்கு சுகம் கொடுத்ததாக நம்பிக்கொண்டு போகிறதை நான் கண்டிருக்கிறேன். விளங்குதா? இயேசுவானவர் நமக்கு ஒரு உதாரணத்தை வைக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பாவங்களை முதலாவது மன்னிக்க வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அதற்கு பிறகு சுகம் அடையட்டும். ஆகவே நாமும் நமது ஊழியங்களிலே இதிலே கவனமாக இருப்போம். சரி, கடைசியாக நான் உங்கள் அனைவருக்கும் சொல்ல போவது என்னவென்றால், அந்த வீட்டு உரிமையாளர்களுடைய நிலை என்ன? நன்றாயிருந்த வீடு, சுத்தமாயிருந்த வீடு, இப்பொழுது மக்கள் பிரவாகத்தினால் அசுத்தமாகி எத்தனை பொருட்கள் உள்ளே உடைந்தனவோ தெரியாது. கூரையோ என்றால் கடுமையாய் உடைந்து விட்டது. ஏறி நாலு பேர், ஐந்து பேர் ஏறி ஒருவனை இறக்கும் அளவுக்கு கூரையை உடைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு இயேசுவானவர் அவர்களுக்கு சொல்லவில்லை, உடைத்ததை திருத்தி கொடுத்து விட்டு போங்களடா என்று. அப்போ அந்த வீட்டு ஆட்களுக்கு அது ஒரு நஷ்டமா இல்லையா? அது ஒரு கஷ்டமா இல்லையா? அது ஒரு இடைஞ்சலா இல்லையா? இதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு மகிமை வரும். அந்த பகுதி முடிவது எப்படி என்றால், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் ஊழியம் செய்யும் பொழுது அதனால் தேவனுக்கு மகிமை வரும். போனவர்கள் எப்படி போயிருப்பார்கள்? சந்தோஷமாக போனார்கள். ஏனென்றால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போனார்கள். அதுபோல நமது ஊழியங்களின் நிமித்தம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவன் மகிமைப்படுவார். ஆனால் அந்த வீட்டுக்காரர்களுக்கு மிஞ்சினது என்ன? கஷ்டமும் நஷ்டமும் தான். இது ஒரு பயங்கர தத்துவம். நான் 38.5 வருடங்களாக பாஸ்டராக ஊழியம் செய்கிறேன். எத்தனை பேர் என் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த ஊழியத்திலிருந்து எனக்கு கிடைத்த நன்மைகள் என்னவென்று எண்ணி பார்த்தால் ரொம்ப குறைவு. ஏன்? அதுதான் ஊழியம். ஊழியம் என்பது ஒரு தியாகம், ஊழியம் என்பது ஒரு வலி, ஊழியம் என்பது ஒரு வருத்தம், ஊழியம் என்பது ஒரு கஷ்டம், ஊழியம் என்பது ஒரு நஷ்டம். அதற்காகத்தான் ஊழியர்களிலே சிறந்த ஒரு ஊழியராகிய பவுலடியார் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக எனக்கு லாபமாய் எண்ணின எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். ஆனால் இன்றைக்கு ஊழியம் என்பது தலைகீழாக மாறுகிறது. இன்றைக்கு ஊழியம் செய்வதால் அநேகருக்கு நன்மைகள் கிடைக்கின்றன, ஊழியம் செய்வதால் அநேகருக்கு லாபங்கள் கிடைக்கின்றன, ஊழியம் செய்வதால் அநேகருக்கு நற்பெயர் நற்கீர்த்தி எல்லாம் கிடைக்கிறது. இன்னைக்கு ஊழியம் செய்கிறபடியினால் அவர்கள் திடீரென பாஸ்டர் ஆகிறார்கள், அப்புறம் பார்த்தால் ரெவரண்ட் ஆகிறார்கள், அப்புறம் பார்த்தால் பிஷப் ஆகிறார்கள், அப்புறம் பார்த்தால் ஆர்ச் பிஷப் ஆகிறார்கள், அப்புறம் பார்த்தால் கார்டினல் ஆகிறார்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் பார்த்தால் பெந்தகோஸ்தே எவனாவது ஒருவன் தன்னை போப்பாண்டவர் என்று சொல்லுவான், நான் தான் பெந்தகோஸ்தே போப்பாண்டவர் என்று. பதவி ஆசை, பட்டங்கள் ஆசை, பண ஆசை, இன்றைக்கு ஊழியர்களுடைய தியாகம் தலைகீழாக மாறி ஊழியம் செய்யும் பொழுது அது ஒரு லாபமான ஒரு விஷயமாக இன்று காட்டப்படுகிறது. இந்த போலிகளை கண்டு நீங்கள் ஏமாறக்கூடாது.
அந்த வீட்டை மறக்காதீர்கள். மாற்கு இரண்டாம் அதிகாரத்து வீட்டை மறக்காதீர்கள். மாற்கு இரண்டாம் அதிகாரத்தவர்களை மறக்காதீர்கள். இப்போ அந்த மாற்கு இரண்டாம் அதிகாரத்தை அந்த வீட்டு ஆட்களை கற்பனை செய்து பார்ப்போமே. அந்த ஐயா, அந்த அம்மா, அந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் போன பிறகு என்ன நடந்திருக்கும்? இவர்களுக்கு ஓய்வா? என்ன ஓய்வு! ஐயோ, நானா இருந்தா திட்டி தீத்திருப்பேன். பாரு, வந்ததுக்கு எல்லாம் இது, ஐயோ இதுவும் உடஞ்சி, ஐயோ இந்த, ஐயோ அந்த செவத்துல கீறி வச்சிருக்கு, எந்த பிள்ளையோ தெரியலப்பா, படம் எல்லாம் வரைஞ்சிருக்குது. அப்போ இந்த கூரையை செய்ய வேண்டும். செலவு சும்மா பொருத்த முடியாது. செலவு, நஷ்டம், கஷ்டம். அத்தனை பேரும் வந்து இவ்வளவு நேரம் இருந்து விட்டு போன பிறகு வீடு நாறும். இயேசு எல்லாரும் போய் வாங்க என்று அவர் தன் ரூமுக்கு போய் அவர் ஓய்வெடுப்பார். விளங்குதா? அப்போ நமக்கு என்ன நடக்கும்? கடுப்பு ஏறும். ஏறுமா ஏறாதா? ஆனால் இதுதான் ஊழியம். ஆகவே நீங்கள் ஊழியம் செய்வது சிங்கங்கள் நல்ல தைரியசாலிகள், நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாதவர்கள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்குதா இப்போ இந்த ஆராதனை முடிகிறது. வந்த விருந்தாளிகள் என்ன செய்வார்கள்? என்னை போன்றவர்கள் விருந்தாளிகள் என்ன செய்வோர், என்ன செய்வோம்? நன்றாய், இதற்கு பிறகு ஒரு சாப்பாடு இருக்குதானே? அப்பா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தின்னுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த குப்பையில் அதிலெல்லாம் போட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு, அப்பா நான் ஓட்டு வாரன், பிரைஸ் த லார்ட், நல்லா இருந்தது, கான்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் த 10 இயர்ஸ் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். மிச்சப்படுகிறவர்கள் யார்? இந்த கூட்டம். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அழகாக உடுத்திருக்கிறது எல்லாம் ஒரு புறம் வச்சுட்டு கையை மடி, சாரி எடுத்து இங்கே சொருகு, இதை தூக்கிக்கோ, அதடு இதடு. நேற்றும் ராத்திரி 12 மணி வரைக்கும் செத்தோம், இன்னைக்கும் ராத்திரி வரைக்கும் செத்தோம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் கட்டில் விழுந்து விளங்குதா? இதுதான் ஊழியம். இதுதான் மாற்கு இரண்டாம் அதிகாரத்தில் வீட்டாருக்கு நடந்தது. ஆனால் அவர்கள் அப்படி கஷ்டப்பட்டபடியினால், நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியினால் இரண்டு நன்மைகள் வந்தன. ஒன்று, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இரண்டு, தேவன் மகிமைப்பட்டார். இன்று என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? எங்களை போல வந்து ப்ரீச் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு, எங்களை மாதிரி விசிட்டிங் ஸ்பீக்கர்ஸ் வரோம் இல்லையா, ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவிலேருந்து வர்றோம். ஒன்று, என் ஊழியத்தின் மூலம் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ரெண்டு, என் ஊழியத்தின் மூலம் தேவன் மகிமைப்பட்டார். அதில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. மூன்று ஒன்று இருக்குது. மூன்று, நல்ல திக்கான ஒரு என்விலப் கிடைத்தது எனக்கு. விளங்குதா? அந்த திக்கான என்விலப் கிடைக்கலன்னா இவர் எப்படி போவார் தெரியுமா? மூஞ்சு தூக்கிக்கிட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்தேன், எனக்கு கொடுத்தாங்க பாரு காணிக்க. விளங்குதா? உண்மையான ஊழியன் அந்த ரெண்டோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். விளங்குதா? மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தேவன் மகிமைப்பட்டார், முற்றுப்புள்ளி. உங்களுடைய ஊழியமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற ஊழியம் பாஸ்டர் ஊழியமா இருக்கட்டும், கற்றுக் கொடுக்கும் ஊழியமா இருக்கட்டும், சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கட்டும், இசை ஊழியமா இருக்கட்டும், ஆராதனை ஊழியமா இருக்கட்டும், வீடியோ ஊழியமா இருக்கட்டும், இந்த சுத்தப்படுத்துகிற ஊழியமா இருக்கட்டும், சமைத்து சாப்பாடு கொடுக்கிற ஊழியமா இருக்கட்டும், வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியமா இருக்கட்டும், எந்த ஊழியத்தை நீங்கள் செய்தாலும் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும், அதற்கு பிறகு என்ன? முற்றுப்புள்ளி. விளங்குதா? தேவன் மகிமைப்பட வேண்டும், முற்றுப்புள்ளி. உங்களோட பைபிள் அதில் தேவன் மகிமைப்பட்டாருக்கு பிறகு முற்றுப்புள்ளியாக இருக்குதுன்னு பாருங்க. கிரீக்கில் அப்படி தான் இருக்குது. முற்றுப்புள்ளி இருக்குதா? பார்த்தீங்களா? முற்றுப்புள்ளி இருக்கு. அடுத்த வசனத்தை சும்மா வாசிங்க. சும்மா அந்த முற்றுப்புள்ளிக்கு பிறகு வர அடுத்த வசனம், அவர் மறுபடியும் புறப்பட்டு, அவ்வளவுதான், உட்காருங்க, அவ்வளவுதான்.
இனி அந்த வீடு சம்பந்தமாக, அந்த சம்பவம் சம்பந்தமாக, அந்த வீட்டார் சம்பந்தமாக ஏதாவது இருக்கிறதா? இல்லை, அவர் நடந்திருந்தால் தேவன் மகிமைப்பட்டார், கொமா, ஃபுல் ஸ்டாப் இல்ல, கொமா. இயேசு அந்த வீட்டாரை நோக்கி, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், தியாகமாய் செய்தீர்கள், ஆகவே உங்கள் தலைகளிலே நான் கை வைத்து ஆசீர்வதிப்பேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்விலப் கொடுப்பேன், அதற்குள்ளே சுவிஸ் பிராங்க் வைப்பேன், அது போக உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுப்பேன், அதிலே உங்களுக்கு புதிய பட்டம் வழங்கப்படும் என்று மார்க் 2 இழுத்துக்கொண்டே போகும். வழங்கதான் நான் சொல்றது. உண்மையான ஊழியம் என்றால் என்ன? மக்கள் சந்தோஷமாய் போகிறார்கள், தேவன் மகிமைப்படுகிறார், முற்றுப்புள்ளி. அவர் புறப்பட்டு வேற பயணம் போறார். வீட்டால் வீட்டாரை பற்றி பேச்சே கிடையாது. உண்மையாக அந்த இடத்துல பேசப்படாமல் பாராட்டப்படுகிறவர்கள் யார்? அந்த வீட்டார். எப்படி பேசப்படாமல் பாராட்டப்படுகிறார்கள் என்று சொல்லவா? அவர்கள் யாரும் முறுமுறுக்கவில்லை. முறுமுறுத்திருந்தால் எழுதியிருக்கும், ஆமாவா இல்லையா? அவர்கள் யாரும் வந்த மக்களை தடுக்கவில்லை, தடுத்திருந்தால் எழுதியிருக்கும். அவர்கள் யாரும் யாருக்கும் கரைச்சல் கொடுக்கவில்லை, கொடுத்திருந்தால் எழுதியிருக்கும். ஆகவே மார்க் 2 பேசப்படாமலேயே பாராட்டப்படுகின்ற அந்த நபர்கள் அந்த வீட்டார். அதுபோல நானும் நீங்களும் இருக்க வேண்டும். நம்மை பற்றி யாரும் பேச தேவையில்லை, நம்மை யாரும் பாராட்ட தேவையில்லை. நமது ஊழியத்தை செய்வோம், அந்த ஊழியத்தின் மூலம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவன் மகிமைப்படட்டும், அதுதான் நமது நிறைவான சந்தோஷம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.